வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இன்றைக்கி 11ஆம் வகுப்பு மாணவர்கள் கெமிஸ்ட்ரி எக்ஸாம் எழுதி முடித்ததுக்கப்புறம் பேரஞ்ச மாதிரி ஆயிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும். பெரும்பாலான மாணவர்களுக்கு கொஷின் வந்து ரொம்ப டஃப்பாக தான் வந்திருக்கு. பாஸ் பண்ணுறது சிரமம் அப்படிங்கிற ரேஞ்சில் நிறையா ஸ்டூடெண்ட் சொல்கிறத நம்மளால் கேட்க முடியுது. இதுக்கு காரணம் கொஷின் பேப்பர் ஈஸியாக கஷ்டமாக அப்படிங்கிறத விட எதை படிக்கிறது எதை விடுறது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வியாக மாணவர்கள் மத்தியில் இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவங்க படிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எதை படிக்கலாம் எதை விடலாம் எது முக்கியம் அப்படிங்கிற கேள்வி நிறையா மாணவர்கள் மத்தியில் வந்துக்கிட்டே இருந்தது. இம்பார்ட்டன்ட் கொஷினை படிக்கிறதா புக் பேக்கை படிக்கிறதா அப்படிங்கிற குழப்பத்திலேயே அவங்களுடைய நாட்கள் ஓடி போயிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸியான கேள்வி வந்திருந்தாலும் கூட அந்த பாடம் சில பள்ளிகளில் நடத்தப்படாமல் இருக்கலாம், அல்லது அந்த பாடத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து படிக்காமல் இருந்திருக்கலாம், படிக்கிறதுக்கு நேரம் இல்லாமல் இருந்திருக்கலாம். இந்த மாதிரியான பல்வேறு காரணங்களால் இந்த முறை கெமிஸ்ட்ரி எக்ஸாம் பயங்கர டஃப் தான். ஆனால் ஜஸ்ட்டு 15 மார்க் தான் அப்படிங்கிறதுனால நீங்கள் எல்லா கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ரைட், இப்போது நம்ம அடுத்ததாக மேத்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியாகணும். மேத்ஸ் எக்ஸாம் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் அப்படின்னு சொல்லணும். கண்டிப்பாக அதில் இருக்கக்கூடிய அத்தனை சம்சையும் வந்து என்ன தான் டெலிட்டட் போர்ஷன்ஸ் இருந்தாலும் கூட அத்தனை சம்சையும் வந்து டீச்சர்ஸ் நடத்தி முடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. உங்கள் பள்ளியில் எப்படி நடத்தியிருக்காங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நடத்துகிறதே சிரமமாக இருக்கக்கூடிய இந்த பாடத்தை மாணவர்கள் இனிமேல் தான் படித்தாகணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிரமமான விஷயந்தான். பட் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான சேலஞ்சஸாக எடுத்துக்கிறது அடுத்த வருஷம் 12th நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்படி படிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், மேத்ஸ் ஃபார்முலாஸையும் 1 மார்க்கையும் தரவு பண்ணுங்கள். அது இருந்ததுனாலே மேத்ஸில் வந்து பாதி கிணறு தாண்டிட்டோம் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ மேத்ஸ் 1 மார்க் ஃபார்முலா தயார் பண்ணுங்கள். 1 மார்க்கையும் ஃபார்முலாவையும் ஃபுல்லாக படிங்க. புக் இன்டீரியர், புக் இன்சைட் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது புக் பேக் மிக முக்கியமாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய 1 மார்க். அது இல்லாமல் ஃபார்முலாஸ் வந்து நீங்கள் ரெடி பண்ணி அதையும் தரவாக படிக்கணும். நமக்கு 5 நாட்கள் இருக்கிறது ஒரு நல்ல சான்ஸ். இன்றைக்கி 1 சாப்டர் முடிச்சுருங்க, நாளைக்கு 3 சாப்டர், நாளானைக்கு 3 சாப்டர், அடுத்த நாள் 3 சாப்டர், அதுக்கு அடுத்த நாள் 2 சாப்டர்னு சொல்லி 12 சாப்டரையுமே ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துருங்க. உங்களுக்கு அந்த எந்தெந்த சம்ஸ் முக்கியமான சம்ஸ் தெரியுதோ, எதெல்லாம் உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ எல்லா சம்ஸையும் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி போட்டு பார்த்துருங்க. 1 மார்க்கையும் தரவு பண்ணிக்கிங்க அந்தந்த சாப்டருக்கு. முடித்ததுக்கப்புறம் முடிஞ்சால் ஒரு மாடல் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேத்ஸில் வந்து நீங்கள் ஒரு நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. நமக்கு எப்படி நடத்தியிருந்தாலும் சரி, கண்டிப்பாக நம்ம 11th கிளியர் பண்ணி ஆகணும். அதனால் இருக்கக்கூடிய இந்த நாட்களை தெளிவாக பயன்படுத்துங்க. உங்களோட டீச்சர்ஸ் கண்டிப்பாக ஸ்பெஷல் கிளாஸஸ் வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்கக்கிட்ட போதுமான அளவுக்கு டவுட் கேளுங்க. மேத்ஸ் எக்ஸாமை நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறோம். இந்த தகவலை, இந்த ஸ்டடி பிளானை உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக மேத்ஸ் பார்க்கும்போது கான்செப்ட் ஓரியன்டாக பாருங்கள். இந்த சாப்டரு இந்த பயிற்சி இந்த கான்செப்டில் இருக்குது, இந்த சம் இந்த கான்செப்டில் இருக்குது, கான்செப்ட் ஓரியன்டாக பார்த்துக்கிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரியான சம் கொடுத்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறது மூலிமா வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.